நேற்று எலான் மஸ்க் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை முதலில் ஒழிக்க வேண்டும், அது ஹேக் செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது என எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார். ராகுல் காந்தி, பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டவர்கள் எலான் மஸ்கின் குற்றச்சாட்டை பகிர்ந்து கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் முன்னாள் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் எலான் மஸ்கின் இந்த குற்றச்சாட்டை மறுத்து அவருக்கு டுவிட்டரில் பதிவிட்டிருந்தார். அது உங்கள் அமெரிக்காவிற்கு பொருந்தும், இந்தியாவிற்கு உங்கள் குற்றச்சாட்டு பொருந்தாது, இங்கு எல்லாம் சரியாகவே உள்ளது என்ற கருத்தில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் எலான் மஸ்கிற்கு பதில் அளித்திருந்தார். முன்னாள் மத்திய இணையமைச்சரின் இந்த கருத்திற்கு எலான் மஸ்க் மீண்டும் பதிலளித்து தனது நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருப்பதை தெரிவித்துள்ளார். எனிதிங் கேன் பி ஹேக்ட் என எலான் மஸ்க் முன்னாள் மத்திய இணையமைச்சருக்கு பதில் அளித்துள்ளார். சார், எதையும் ஹேக் செய்யலாம் என தொழில்நுட்ப ஜாம்பவான் எலான் மஸ்க் நேரடியாகவே முன்னாள் மத்திய அமைச்சருக்கு பதில் அளித்துள்ளது தற்போது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எலான் மஸ்க் நேற்று பொதுவாகத்தான் பதிவிட்டிருந்தார் இந்தியா என குறிப்பிட்ட ஆனால் தற்போது இவர் எலான் மஸ்கிற்கு பதில் அளிப்பதாக கூறி எலான் மஸ்க் இவருக்கு நேரடியாக பதில் அளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இது ஏதோ பழமொழியை நினைவுபடுத்துவதாகவும் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.